கருணாநிதி நூற்றாண்டு விழாவில் ரஜினிகாந்த். சிவாஜியை ஒரே படத்தில் ஸ்டார் ஆக்கியவர், சாதாரண நடிகராக இருந்து எம்ஜிஆரை பெரிய வெற்றி படங்களை கொடுக்க வைத்தவர் என்று பேசிவிட்டார். ரஜினியின் பேச்சு அதிமுகவினருக்கு எரிச்சலை ஏற்படுத்தியிருக்கிறது. கருணாநிதியை முதலமைச்சர் ஆக்கியவரே எம்ஜிஆர் தான் என்று வரலாறை பேச வைத்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் பழைய சம்பவம் ஒன்றை கூறுவது சரியாக இருக்கும். ஊட்டியில் ஒரு படப்பிடிப்பில் இருந்தார் எம்ஜிஆர். அப்போது பேரறிஞர் அண்ணா தலைமையில் கோயம்புத்தூரில் திமுக பொதுக்கூட்டம். அந்த பொதுக்கூட்டத்துக்கு போவதற்காக ஷூட்டிங்கை வேகமாக முடித்துவிட்டு கிளம்புவதற்கு ஆயத்தமாக இருந்தார் எம்ஜிஆர். அப்போது அண்ணாவிடமிருந்து எம்ஜிஆருக்கு ஃபோன். நானும் மற்ற கழகத்தினரும் மேடையில் பேசி முடிப்பதற்கு வெகு நேரமாகிவிடும், நீ சீக்கிரமே கூட்டத்துக்கு வந்துவிட்டால் உன் முகத்தை பார்த்துவிட்ட திருப்தியில் கூட்டம் கலைந்துவிடும், அதனால் நீ தாமதமாகவே கிளம்பி வந்தால் போதும்னு சொல்லிட்டார். அண்ணா பேச்சை தட்டமாட்டார் எம்ஜிஆர், அதனால் பொறுமையாகவே அந்த கூட்டத்துக்கு போனார் எம்ஜிஆர். அண்ணா உட்பட தலைவர்கள் மேடையில் பேசி முடிக்க எம்ஜிஆருடைய கார் பொதுக்கூட்ட மேடைக்கு சற்று தூரத்தில் வந்தது. அவ்வளவுதான், அதுவரை அமைதி காத்த கூட்டம் ஆரவாரம் செய்தது. அண்ணா அறிஞர்களுக்கெல்லாம் அறிஞர், பேரறிஞர், தீவிரமான கொள்கை பிடிப்பு உள்ளவர். அவருக்கு தெரியும் திமுக தொண்டர்களின் மனநிலை. அதனால்தான் எம்ஜிஆருடைய அருமை தெரிந்து கூட்டத்துக்கு தாமதமாவான்னு சொன்னார். திமுக என்னதான் கொள்கை பேசும் கட்சியாக இருந்தாலும் திமுகவுடைய வளர்ச்சிக்கு எம்ஜிஆருடைய சினிமா கவர்ச்சியும் எம்ஜிஆருடைய தனிப்பட்ட இமேஜும் ரொம்ப ரொம்ப தேவையாக இருந்திருக்கு. பெருந்தலைவர் காமராஜர் எத்தனை தியாகசீலராக இருந்தாலும் அன்றைய திமுக மேடைகளில் காமராஜரை கடுமையாக தாக்கி சுவாரஸ்யமாக பேசிய சினிமா கதாசிரியரான கருணாநிதியின் பேச்சுக்கும் வரவேற்பு இருந்தது. ஆக மக்களை பெரிதும் கவரும் சினிமா கவர்ச்சியை கருணாநிதியின் குடும்பமும் அறிந்தே இருந்தது. முக முத்துவை நடிகராக்கினார்கள், முக ஸ்டாலினை நடிக்க வைத்தார்கள், உதயநிதியும் கூட நடிகரான பிறகுதான் அமைச்சராகி இருக்கிறார். இன்றைய முதலமைச்சர் முக ஸ்டாலின் தலையில் விக் வைத்திருப்பதும் கூட தமிழ்நாட்டு மக்களிடம் தனக்கான இமேஜை தக்க வைத்துக் கொள்வதற்கான முயற்சிதான். தமிழ்நாட்டு அரசியலில் ஒருவர் எந்த அளவுக்கு நேர்மையான அரசியல் தலைவராக இருக்கிறார் என்பதை காட்டிலும் எந்த அளவுக்கு மக்கள் ஈர்க்கக்கூடிய தலைவராக இருக்கிறார் என்பதே பிரதானமாக பார்க்கப்படுகிறது. மக்களின் மனநிலையும் அந்த அளவில் தான் இருக்கிறது. கருணாநிதியின் எழுத்தாற்றலை பெரிதும் மதித்தார் எம்ஜிஆர், மறுக்க முடியாது. ஏனென்றால் எம்ஜிஆரும் கருணாநிதியும் நண்பர்கள். ஆரம்ப காலத்தில் கருணாநிதியின் எழுத்து எம்ஜிஆருடைய வளர்ச்சிக்கு துணை புரிந்தது என்றால் எம்ஜிஆருடைய முகம் கருணாநிதிக்கு மட்டுமல்ல திமுகவின் வெற்றிக்கே அடித்தளமாக இருந்திருக்கிறது. திமுகவில் கருணாநிதியின் உழைப்பு அசாத்தியமானது. அதே நேரத்தில் பெருந்தன்மை உள்ளவர் என்பதால் பேரறிஞர் அண்ணாவே இதயக்கணி என்று எம்ஜிஆரை மட்டுமே வர்ணித்திருக்கிறார். ரஜினியோ வேறு யாரோ எந்த சூழ்நிலையிலும் தாங்கள் ஏறும் மேடைக்காக ஒருபோதும் எம்ஜிஆரை கருணாநிதியை காட்டிலும் குறைத்து மதிப்பிட்டு பேசிவிடாதீர்கள், அப்படி பேசினால் ஐயோ பாவம், விவரம் தெரியாமல் பேசிட்டார் என்று பரிகசிக்கப்படுவீர்கள்